சீனாவில் சிவன் கோவில் சாட்சி சொல்லும் கல்வெட்டு. தமிழ் மொழி கல்வெட்டுகள் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் கிடைத்துள்ளன. சமீபத்தில் தென்கிழக்கு சீனாவில் பழங்காலத்தில் துறைமுகப்படுத்தப்பட்ட குவான்சோ எனும் ஊரில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தமிழ் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கும் செய்தி சுவாரஸ்யமானது. கிபி 1281 பொறிக்கப்பட்ட இந்த கல்வெட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த சம்பந்த பெருமாள் என்ற சித்தர் சிவன் கோயில் கட்டியதாக பொறிக்கப்பட்டுள்ளது. மங்கோலியா, சீனா போன்ற பகுதிகளை ஆட்சி புரிந்த செங்கிஸ்கானின் பேரன் குப்லாய் கான் ஒருமுறை நோய்வாய்ப்பட்டிருந்தார். அங்கு சென்றிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த சித்தர் சம்பந்தம் பெருமாள் குப்லாய் கான் நோய் குணமாக சிவன் கோயில் ஒன்றை எழுப்பி திருஞானீஸ்வரம் என்று பெயர் வைத்து வழிபாடு செய்திருக்கிறார். குப்லாய் கான் நோய் குணமானது இதனை கல்வெட்டின் மூலம் அறிய முடிகிறது. இதில் இருக்கும் பாடல் வரிகள் பழனி பகுதியில் கிடைத்துள்ள கல்வெட்டு மற்றும் செப்பேடுகளில் இருக்கும் பாடல்களை போலவே இருப்பதால் சம்பந்த பெருமாள் சித்தர் பழனி பகுதியை சேர்ந்தவராக இருக்கலாம். தமிழகத்திற்கும் சீனா மங்கோலியா நாடுகளுக்கும் இடையே வணிக தொடர்பை கடந்து நல்ல நட்புறவு இருந்ததற்கு கல்வெட்டு சாட்சி என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள்.